குமரி மாவட்டத்தை சேர்ந்த பெண் டெய்லர் ஒருவர் ஏழைகளுக்கு இலவசமாக முக கவசங்களை தயாரித்து வழங்கி வருகிறார். அவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தினமும் 100 பேர்களுக்கு மேலாக இலவசமாக முக கவசங்களை சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வழங்கி வருகிறார். தற்போது வரை 2000க்கும் மேலான முக கவசங்களை தயாரித்து இலவசமாக வழங்கியுள்ளார். முக கவசத்தை அணிந்து வரும் நபர்களை பார்க்கும்போது தனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது தன்னை மேலும் மேலும் சோர்வடையாமல் இலவசமாக முக கவசம் தைத்து வழங்க ஊக்கம் அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் மேலகிருஷ்ணன் புதூர் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீதேவி டெய்லராக இருக்கிறார். இவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். ஸ்ரீதேவி தனது குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் முகக்கவசம் வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளார். ஆனால் பல இடங்களில் முகக்கவசம் கிடைக்கவில்லை. மேலும் முகக்கவசம் வைத்திருப்பவர்களும் அதிக விலை கூறியதால் அதிர்ச்சி அடைந்த அவர் வீடு திரும்பினார். பின்னர் தனது வீட்டில் இருந்த புது துணிகளை எடுத்து அதனை பயன்படுத்தி முகக்கவசம் தயாரித்து தனது குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். மேலும் முகக்கவசம் வாங்க முடியாத ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பல முகக்கவசங்களை தயார் செய்து ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். நம்ம லைன்ல நிறைய பேர் மாஸ்க் இல்லாமல் போயிட்டு தான் இருந்தாங்க. எங்க பிள்ளைங்களே மெடிக்கல்ல போய் கேட்கும்போது கிடைக்கல. அதுக்கு பிறகு நம்மளே டெய்லர் தானே நம்ம தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அதிக விலையுமே ஜாஸ்தியா இருக்குல்ல, ரொம்ப விலை 20 ரூபாங்கிறாங்க. அப்படி கையில செலவுக்கும் இல்லாத நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கே கஷ்டமா இருக்கு வாங்குறதுக்கு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், நம்மளால தைக்க நமக்கு தைக்க தெரியும் பண்ணிட்டு நானே தச்சு என் பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்ல போட்டு விட்டேன். அப்புறமா இப்போ வெளியே கொண்டு நிறைய துணி இருந்ததை நான் தைச்சி வெளியே கொடுத்து நல்ல தரமான துணியாட்டு பார்த்து வாங்கி எல்லாருக்கும் தைச்சி எல்லாருக்கும் ஃப்ரீயாட்டு கொடுக்கேன். எல்லோரும் அவன் அதை போட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.